கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் நாம் குரு பகவான் மேஷ ராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கப் போகிறோம். இவ்வளோ காலகட்டங்கள் குரு பகவான் மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தார். குரு ராகு சேர்க்கையால் இந்த இடத்தில் பெரும்பான்மையான அன்பர்களுக்கு பண கஷ்டங்களும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிதடிகளும் வம்பு வழக்குகளும் ஏற்பட்டு கடுமையான சோதனைகளை வந்து சந்தித்து கொண்டு இருந்தார்கள் என சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான பல அட்டகாசங்களை எல்லாம் இவர்கள் இருவரும் இணைந்து செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த தேதியிலிருந்து, அதாவது 2023 வருடம் ஜூன் மாதம் 21 தேதியிலிருந்து, குரு பகவான் ராகுவை விட்டு விலகி அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் ஏறத்தாழ ஒரு 296 நாட்கள், ஒரு நல்ல ஒரு நீண்ட காலகட்டங்கள் இயல்பான நிலையில் மீண்டும் வக்ரம் பெற்று மற்றும் வக்ர நிவர்த்தியாகி மற்றும் இயல்பான நிலையில் இப்படியெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் வந்து பயணம் செய்ய இருக்கிறார். அதாவது 14/4/2024 வரை பயணம் செய்கிறார். இந்த சஞ்சாரத்தின் போது 12 ராசி அன்பர்களுக்கும், மேஷ, ரிஷபம், மிதுனம், அதேபோல் கடகம், சிம்மம், கன்னி, தனுசு, கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி அன்பர்களுக்கும் 12 லக்ன அன்பர்களுக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி பலன்களை வந்து வெளிப்படுத்தப் போகிறார் என்பதை தான் இந்த பதிவில் வந்து பார்க்கப் போகிறோம். இந்த பதிவு முழுக்க முழுக்க திதி, நித்திய நாம யோகம், கரணம், நீங்கள் ஜனனித்த திதி, நித்திய நாம யோகம், கரணம், இதையெல்லாம் இணைத்து தான் வந்து பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நாம் வந்து இணைத்து பார்ப்பதால் இந்த பலன்கள் முழுக்க முழுக்க ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியான துல்லியமான பலன்களாக நிச்சயமாக நமக்கு வந்து அமையப்போகிறது. சரிங்களா? இதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க, திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் பிறந்தது பிரதமை, சதுர்த்தி, துவாதசி, திரையோதசி, துதியை, சப்தமி, ஏகாதசி, ஷஷ்டி, இந்த திதிகளில் நீங்கள் வளர்பிறையிலையோ அல்லது தேய்பிறையிலையோ பிறந்திருந்தால் கண்டிப்பாக இந்த 296 நாட்களில் உங்களுக்கு பண கஷ்டங்கள் என்பது ஏற்பட போகிறது, பணம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது உருவாகப் போகிறது. இப்போ அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி? ஏன்னா பணப்பிரச்சனைன்னு வந்துருச்சுனாவே அது எல்லா வகையிலையும் நம்மை வந்து பாதிக்கும். அப்போ அதை சரி செய்வதற்கு, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திதியால் ஏற்படக்கூடிய தோஷங்களை திதிக்குரிய ஆலயங்கள் அல்லது திதிக்கு உண்டான நித்திய தேவதைகளை வைத்து எளிதில் நாம் வந்து சரி செய்து கொள்ள முடியும். இந்த திதிக்கு உண்டான ஆலயங்கள் என்பது, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, அந்த கோவில் வந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம். அது இல்லாமல் இந்த 300 நாட்களில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் பயனளிக்காது, கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து சரியாகாது. ஆனால் இந்த திதி நித்திய தேவதைகளை நீங்கள் பிறந்த திதி மாதம் ஒரு முறை வரும், அந்த நாளில் நீங்கள் வீட்டிலே அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது அற்புதமான தோஷ நிவர்த்தியை நாம் வந்து பெற்று பண கஷ்டத்திலேருந்து நம்ம எளிதில் வந்து மீண்டு வந்துடலாம். அப்போ அந்த திதி நித்திய தேவதை வழிபாடு தான் இருக்கிறதுலே வந்து சிறப்பு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமை வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திதி நித்திய தேவதைகளில் காமேஸ்வரி நித்யா அப்படின்ற ஒரு தேவதை இருக்காங்க, அந்த தேவதையினுடைய படத்தை கூகுளில் போயிட்டு காமேஸ்வரி நித்யா பிக்சர் அல்லது படம் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா படம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு
ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க, அதை வாங்கி வச்சுக்கணும். அதே போல் அந்த தேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், மேலும் அவருக்கு பிடித்தமான மலர்கள், பிடித்தமான நெய்வேத்திய உணவுகள், இதெல்லாம் கூட நெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பிறந்த அன்று அந்த தேவதையினுடைய படத்தை வைத்து ஒரு தீபம் போட்டு அதுக்கு பார்த்தீங்க அதுக்கு பிடித்தமான மலர்களை வைத்து உணவுகளை வைத்து ஊதுபத்தி சூடங்கள்லாம் காட்டி சாம்பிராணி புகை காட்டி மனதார அந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் போது இந்த தனக்காரகனால் ஏற்படக்கூடிய பணப்பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து மீண்டு வந்துட முடியும். இந்த திதியை பொறுத்தவரை நீங்கள் காலண்டரை கூட தெரிஞ்சுக்கலாம். மலர் விரை பிரதம திதி என்பது எந்த நாளில் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது என்பது காலண்டர்லேயே இருக்குது. உங்கள்கிட்ட ஹேண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மொபைல் ஆப்பு, காலண்டர் ஆப் நிறையா இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ மலர்பிறை பிரதமையில் பிறந்திருந்தீங்கன்னா காமேஸ்வரி நித்யாவினுடைய வழிபாட்டை வந்து பண்ணணும். அதே தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா சித்ரா நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் சதுர்த்தி வளர்பிறை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பேருண்டா நித்யா அப்படின்றவர்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா விஜயா நித்யா அவங்களுடைய படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும். அதே போல் துவாதசி திதியில் வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், விஜயா நித்யாவினுடைய படத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா பேருண்டா நித்யாவினுடைய படத்தை வைத்து படை பயன்படுத்திக்கலாம். அதே போல் திரையோதசி திதியில் நீங்கள் வளர்பிறையில் பிறந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்வமங்களா நித்யாவினுடைய படத்தை வந்து வைத்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தீங்கன்னா நித்ய கிளீனா அவர்களுடைய வழிபாட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அந்த திதியில் ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். அடுத்து துதியை திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும், பகமாலினி நித்யா அப்படி அவங்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஜுவாலா மாலினி அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்குவோங்க. சப்தமி திதி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்பு இருக்குது. உங்களுடைய குண்டான திதி நித்திய தேவதை சிவதூதி நித்யா. அதே நீங்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குலசுந்தரி நித்யா அவருடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். அதே நீங்கள் ஏகாதசி வளர்பிறையில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் இருக்குது. நீங்கள் நீலப்பதாகா அப்படின்ற திதி நித்திய தேவதையினுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். தேய்பிரையில் பிறந்திருந்தால் வக்னி வாசினி நித்யா அவர்களுடைய வழிபாட்டை வந்து பயன்படுத்திக்கணும். சஷ்டி திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் வளபிறையில் பிறந்திருந்தீங்கன்னா மகா வஜ்ரேஸ்வரியையும் தேய்பிரையில் பிறந்திருந்தால் நித்யா நித்யா அவர்களுடைய வழிபாட்டையும் வந்து பயன்படுத்திக்கணும். இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் குரு பரணி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்களால் பாதிப்புகள் என்பது உண்டு. பிற திதிகளில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வளர்பிறை தேய்பிறை காலகட்டங்களில் திருதி வியதிபாதம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. திருதி வியதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நாமயோகத்தில் பிறந்திருந்தால் பாதிப்புகள் உண்டு. அதே போல் வளர்பிறையில் நீங்கள் வந்து சோபனம் ஹர்சனம் சுபம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் தேய்பிரை பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதத்தில் பிறந்திருந்தால், அதே போல் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களுடைய ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் உருவாகி அதன் மூலமாக பெரும் தன விரயங்கள் என்பது காத்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்களும் வந்து பாதிப்புக்கு ஆளாவீங்க. அப்போ இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் பிறந்தது மேச ராசி மேச லக்னமாக இருந்தால் இந்த கோச்சார குரு பகவான் உங்கள் ராசி நக்கடத்தில் வந்து அமர்ந்து முறையாக அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையால் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துவார். குறிப்பாக ஐந்தாம் பார்வை என்பது சிம்ம வீட்டில் விழுவதால் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் குழந்தைகளையும் தொழிலையும்
இது கண்டிப்பாக வந்து பாதிக்கும். அவருடைய ஏழாம் பார்வையால் திருமண வாழ்வில் பல பிரச்சனைகள் வந்து உருவாகக்கூடும். தொழிலில் பார்ட்னர் இருந்தீங்க அப்படின்னா அதனால் பல தொந்தரவுகளை வந்து அனுபவிக்க நேரிடும். ஒன்பதாம் பார்வை தனுசு வீடு, குருனுடைய சொந்த வீடு அந்த இடத்துல வெளிகிறது. இது குருஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது இறை அனுகிரகத்தையும் நமது குருமார்களையும் தந்தையையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாவம். இப்போ இறை அனுகிரகம் என்பது குறைந்தால் நிச்சயமாக பல பிரச்சனைகள் என்பதும் விளைவுகளை என்பதும் நாம் வந்து சந்திக்க நேரிடலாம். அது குருவினுடைய வீடாக இருப்பதால் பெரும் தன விரயத்தை நம்ம வந்து பாதிக்க நேரிடும், சந்திக்க நேரிடும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உறுதுணையாக அமையும். மேலும் திருத்தங்களில் இருக்கக்கூடிய கருநெல்லி நாதரை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய பாதிப்பை வந்து குறைத்து கொள்ள முடியும். குருனுடைய ஐந்தாம் பார்வை சிம்ம வீட்டில் விழறதுனால, உங்களுடைய ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து விழறதுனால, இந்த ஜூன் மாதம் 21st 2023 14/4/2024 வரை குலதெய்வ வழிபாட்டை என்ன பண்ணணும், வாய்ப்புகள் நேரங்கள் அமையும் போதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணணும். அப்படிலாம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். பொதுவாக திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாட்டை நீங்கள் எப்போ பண்ணால் நல்லது அப்படின்னா, முருகன் அப்படின்னாவே செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் அவருடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்களில் சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. திதிகளில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது குழந்தை பிறப்பு இல்லாதவர்கள் சந்தான பாக்கியத்தை பெறுவதற்கு இந்த சஷ்டி திதியில் வந்து விரதம் வந்து வழிபாடு பண்ணலாம், ரொம்ப நல்லது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்தது நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சுகர்மம், சித்தி, பிராமிய நாமயோகங்கள் நடைமுறையில் இருக்கும்போது பண்ணுறது ரொம்ப நல்லது. கரணத்தின் அடிப்படையில் நீங்கள் பவக்கரணம் நடைமுறையில் இருக்கும்போது முருகன் வழிபாட்டை எடுத்துக்கொள்வது மிக 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 சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீ கேலண்டர் ஆப்பு நிறைய மொபைலில் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பஞ்சாங்கம் அப்படின்ற பகுதியில் போயிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம், சரிங்களா? இதையெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய பாதிப்புகள் நிச்சயமாக வந்து விலகிடும். இப்போ நம்ம பார்த்த திதிகள், நித்திய நாம யோகங்கள் யார் யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத நான் அழகாக சொல்லியிருக்கேன். நான் முன்னாடியே இப்போ பாருங்கள், ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து போட்டு பாருங்கள், தெளிவாக புரியும் என்ன திதியில் பிறந்தால் பாதிப்பு, என்ன நித்திய நாமயோகத்தில் பிறந்தால் பாதிப்புங்கிறத அழகாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த அமைப்பில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த குரு பரணியில் செல்லக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டங்களாக வந்து இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, குரு பகவானுக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் அவருடைய தலவிருச்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அரச மரம் குரு பகவானை வந்து குறிக்கும். இப்போ அரச மர வழிபாடு, அரச மரத்துக்கு கீழே ஏதாவது கோவில் இருந்தால் அந்த கோவில் சென்று அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அரச மரத்தை வந்து சுற்றிவாங்க. அரச மரத்துக்கு கீழே வந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் வந்து நல்லா உட்காருங்க. அரச மரத்தினுடைய இலையை வந்து நீங்கள் எங்கெல்லாம் வந்து பணம் வைப்பீங்களோ அந்த இடங்களிலெல்லாம் வதித்து பயன்படுத்திக்கோங்க. நல்லா இலை காஞ்சிருச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு மீண்டும் வந்து புதிய இலையை வந்து வைங்க. ஸோ இப்படிலாம் வைக்கும்போது உங்களுடைய தன யோகம் என்பது பல மடங்கு உயரும். அரச மரம் மட்டும் கிடையாதுங்க, அரச மரத்தில் பல விஷயங்களை வந்து இப்போ குச்சி இருக்குது, இலை இருக்குது. இப்போ குச்சியெலாம் எடுத்துகிட்டு வந்து, காஞ்ச குச்சியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சாம்பிராணி புகையை வந்து போடலாம். சாம்பிராணி புகை போடும்போது அந்த குச்சியையும் போட்டு நல்லா எரிய விட்டு அந்த புகை உங்களுடைய வீடு, தொழில் செய்கிற இடங்கள் இதிலெல்லாம் நல்லா பரவுற மாதிரி பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுடைய குருவினுடைய யோகத்தை வந்து பல மடங்கு உயர்த்தி கொள்ள முடியும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தன மரம் வந்து குரு பகவான் தான். இப்போ சந்தன மரத்தினுடைய விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். பொதுவாக குரு பகவான்னா என்ன, குரு பகவான்னா அவருக்கு வந்து ரொம்ப சுத்தம் என்பது ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் முதல்ல. அது இல்லாமல் பூஜை அறை என்பது இறைவனுடைய இருப்பிடம், குரு பகவானுடைய இருப்பிடம். ஸோ அந்த இடங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும். கோவில்கள் எல்லாமே வந்து குரு பகவானுடைய இருப்பிடங்கள் தான். கோவில்களுக்கு போகும்போது முடிஞ்சளவு நம்ம நம்மளும் சுத்தமாக இருக்கணும், கோவிலையும் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அங்கே போயிட்டு வந்து அந்த எல்லா சூட பேப்பரை வந்து தூக்கி எறிகிறது, ஊதுபத்தியை பிரித்து தூக்கி எறிகிறது, எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொண்டு போய் அந்த பார்த்தீங்க அந்த பேக்கை வந்து சரியாக வந்து டஸ்ட்பினில் போடாமல் நினைச்ச இடங்களில் தூக்கி எறிகிறது, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவருடைய அனுகிரகம் வந்து நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்கும். அதே போல் சந்தன மரம் என்பது அதை நீங்கள் பல வகையில் பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நீங்கள் சாம்பிராணி புகை போடும்போது அந்த சீவலை வந்து போடலாம். சந்தன கட்டையை வந்து நல்லா உரசிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுடைய உடம்புகளில், அதே போல் உங்களுடைய நெத்தியில் வந்து வைக்கலாம். இதெல்லாம் வந்து குரு பகவானுடைய அனுகிரகத்தை வந்து நிச்சயமாக வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அதே போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் மரங்களை வளர்ப்பது, அதிலிருந்து வரக்கூடிய அந்த பூக்களை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், கோவில்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சென்று வைத்து படைப்பதெல்லாம் வந்து உங்களுடைய யோகத்தை வந்து பல மடங்கு வந்து உயர்த்தும், சரிங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணணும். அதே போல் மஞ்சள் வளர்ப்பு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கட்டுவோம் நம்ம, அந்த மஞ்சளை எல்லோரும் வந்து ஒரு சிலர் வந்து பயன்படுத்துவாங்க, ஒரு சிலர் தூக்கி எறிஞ்சுவாங்க, தூக்கி எறியக்கூடாது. அதையெல்லாம் நம்ம வந்து வீடுகளில் வந்து வளர்க்கணும். ஒரு மண்சட்டிலேயோ அல்லது உங்களுக்கு இடம் இருந்தால் அதில் வந்து அந்த மஞ்சளை நீங்கள் பதிச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வரும். அந்த மஞ்சள் செடி வந்து குரு பகவான், அது வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு, சரிங்களா? அதை வந்து வளர்த்தலாம். அதுலேருந்து வரக்கூடிய அந்த மஞ்சளை வந்து பெண்கள் விரும்பினால், பழைய மாதிரி பெண்கள் வந்து விரும்பினால் நீங்கள் வந்து முகத்தில் கை காலிலலாம் வந்து பூசுறது கூட ரொம்ப யோகத்தை வந்து கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது குரு பகவானுக்கு உண்டான விலங்காக நம்ம என்ன சொல்லலாம், யானையை வந்து சொல்லலாம், ஆண் பூனையை வந்து சொல்லலாம். அப்போ யானைகளிடம் சென்று அதுக்கு வந்து உணவு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவது, யானை மூடி மோதிரத்தை வந்து அணிவது, அதே போல் ஆண் பூனை பூனை வந்து ஆண் பூனையெல்லாம் வந்தால் வீட்டில் வந்து வந்தது அப்படின்னா விரட்டாதீங்க, அது வந்து குருபகவானுடைய அம்சம். நீங்கள் வந்து பணம் வேணான்னு சொல்கிற மாதிரி, ஒரு பூனை வந்து வீட்டுக்கு வந்து துரத்துனீங்க அப்படின்னா பணம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி, அதனால் முடிஞ்சளவு வந்து பூனைகளை வந்து விரட்ட வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம், அடிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சதுஷ்பாத கரணத்தில், இந்த சதுஷ்பாத கரணம் வந்து அமாவாசை திதி ஆரம்பமாகி முதல் 10 மணி நேரத்துக்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுறது நல்லது. குறிப்பாக நாய்களுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவு கொடுப்பது, தண்ணீர் வைப்பது, ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து உங்களுடைய தன யோகத்தை பல மடங்கு வந்து உயர்த்தும். இந்த மாதிரி பணத்தை வந்து அதிகப்படுத்துவதற்கு, குருபகவானுடைய யோகத்தை வந்து பெறுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரே பதிவில் சொல்ல மாட்டேனால லென்த்தாக போயிட்டுருக்கு. நீங்கள் 12 வீடியோ நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்துருங்க, எந்த ராசி வேணாலும் பிறந்துருங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய கொடுத்துருப்பேன். அந்த குருவினுடைய யோகத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கடைசி எல்லா வீடியோவிலும் ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம் பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருப்பேன். அது எல்லாம் 12 வீடியோவுமே பாருங்கள், பார்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய யோகம் வந்து நிச்சயமாக வந்து பல மடங்கு வந்து உயரும், சரிங்களா? நீங்கள் எனக்கு இதுவரை கொடுத்து வந்த ஆதரவுகளுக்கும், எனது குருமார்களுக்கும், எனக்கு இதுவரை கற்றுத்தந்த குருமார்கள், பிரபஞ்ச குரு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.